இதுதான் மலைத்தேனா கொம்புத்தேனா? ஐயா கொம்புத்தேன். கொம்புத்தேன் மலத்தேன். மலத்தேன் மலத்தேன். இது வந்து இண்டம்பூவுல தான் இந்த தேன் வச்சிருக்கலாம். ஆமா அதான் நல்லா இருக்கு அப்பா. அபரிமிதமான சுவையப்பா. இயற்கையா வைக்கிற இந்த இண்டம்பூ தான் வந்து இண்டம்பூ வந்து காலெல்லாம் மணக்குமேப்பா. பூவே காலெல்லாம் மணக்குமே. அதுல இந்த இண்டம்பூல இருக்கிற தேனை எடுத்துட்டு போய் மகரந்த எடுத்துட்டு போய் இந்த கொம்பு தேன் பூச்சிக்கு வந்து தேன் வைக்குது. இது வந்து குஞ்சிராடு. குஞ்சிராடு இது வந்து இந்த இடுப்பு வலி உடம்பு வலிக்கெல்லாம் நல்லா எல்லாமே கேக்கும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சளி கிளி இருந்தாலும் விட்டு குரல் வள நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கும்புத்தேன் தான். கும்புத்தேன் தான் மலந்தேன காட்டிலும் மலந்தேன் இருக்கிற தேன் தான். எங்க ஐயா சின்ன வயசுல இருக்கும் போது எனக்கு அழிச்சு கொண்டு கொடுத்துக்கிறாரு கொம்புத்தேன். ஆனா அதெல்லாம் வந்து கொம்புத்தேன் வந்து சிறு சிறுசா தான் இருக்கும். இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பெருசா இருக்குது. பாங்காட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் பெருசா இருக்கு. கடிச்சு போடு. அதனால நீங்க மரம் நீங்க கூட கூட்டி போய்க்கிறீங்கால கேக்கும் இது. சாணி எதை வேணா சாப்பிடுங்கப்பா. இண்டம்பூல வச்சு தேனாப்பா அற்புதமான சுவையப்பா. கிடைக்கிறது கிடைச்சா கிடைக்கிற இடத்துல கிடைக்கிறது பாரு. நல்ல உப்பனை இனிப்புக்குன்னு ஒரு சுவை இருக்கும்ல தாத்தா. அந்த சுவை என்ன அப்படிங்கறது இப்பதான் தெரியுது தாத்தா. இண்டம்பூல் வச்சு தேன் வச்சது அங்கெல்லாம் வர நாளைக்கு கிடைச்சிருத்தேன். அப்படி ஒண்ணு தோசங்க சாப்பிடுங்க. இது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது தேனே. அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. இதெல்லாம் நாள் பார்த்து டைம் பார்த்து வச்சிருந்து இதை அழிச்சிட்டு வரவங்க. ஓ இது குஞ்சிராட்டு. இதுதான் வந்து உடம்பு வலிக்கெல்லாம் கேக்குறது. இனிப்புன்னா என்ன அப்படிங்கிறது இன்னைக்கு தான் தெரியுது தாத்தா. அந்த இண்டம்பூ வாசம் தெரியும் தாத்தா. அப்படியே மதிமயக்க அந்த மனம் இண்டம்பூ. அதுல வச்ச தேன் வந்து எடுத்துருக்கு. இண்டம்பூ வந்து வசத்து கொடுத்தோடதான பூக்கும். அந்த தேனை வந்து அந்த பூவில் இருக்கிற தேனை எடுத்துட்டு போய் இது கட்டின தேன். இது இது கிடைக்கவே கிடைக்காது. அதான் இந்த மாசம் தமிழ்ல எங்க கிடைக்குது? தமிழ்ல கிடைக்காது. தரத்துல இருக்கு
ரெண்டு கட்டி பெரிய வெளி கட்டியே தின்னுவாடேன். ரொம்ப தகட்டு குஞ்சிராட்டு. இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, தோள்பட்ட வலி, முழங்கால் வலி எல்லாத்துக்கும் கேக்கு. இதெல்லாம் நம்ம மக்கள் கண்ணுல கூட பாத்துருக்க மாட்டாங்க. பிசு கொட்டுது தாத்தா. பிள்ளைக்கு இந்த கையை கொடுத்துட்டா கையெல்லாம் நக்குவேன். இண்டம்பு வாசனை நல்லா கீழ்காட்டுலதான் அதிகமா இருக்கு ஏதாத்தா. அது வந்து இந்த இந்த மாசத்துல இருந்து, இந்த ஜூன் மாசத்துல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு 3 மாசத்துக்கு அந்த பூ பூக்கு. ஆனா காடெல்லாம் வணக்குமே, ஒரே இடத்துல செடி இருந்துட்டா. வீடு வேணுமாண்ணா உங்களுக்கு கொசரமே ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓகே, நல்லா இழுங்கு பீடி காணுமே. இருக்குது இருக்குது. இண்டம்பூ வந்து மதிமயக்கு இருக்கிறதுலயே வந்து தலை சிறந்த வாசனை இல்லையா. மல்லிப்பூ எல்லாம் தோத்து போயிடும், எள்ளு பூலையும். ஆனா இண்டம்பூ வந்து பாங்காட்டு பூ, காட்டுப்பூன்னு சொல்லுவாங்களா. அது விதை போட்டு வளர்த்த முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. விதை போடுவேன் இண்டம்பூ, எங்க விதை போடுவேன். முள்ளு மரம் பட்டப்பு கிழிச்சிட்டு வந்துடும். அதோட வாசனை அவ்வளவு வாசனை. அதுல வைக்கிறதேன்னு இது இப்படிப்பட்ட சுவையை நான் நாக்கு இன்னைக்குதான் கண்டிருக்குது. எல்லாமே இருக்குது. ஆமா, காட்டுல சின்ன கடிச்ச குழந்தை போன பெண்ண வந்து வாங்கிட்டு போற பெண்ணு. வீடு வச்சுக்கப்பா, மக்களுக்கு நல்ல புகை வரும், சளி குழந்தைகளுக்கு. பேசாத புள்ள கூட பேசிரு, நாக்கில் ஒரு துணி வச்சுட்டா. வாய் பேசாத குழந்தைக்கு கூட வாய் பேசு. வராது சளி முறிஞ்சு நாக்கு திரும்புன்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு. இருந்தாலும் இருக்கலாம். இப்படி இருக்குது அருமதாத்தா. ரொம்ப சின்ன வயசுல சாப்பிட்டுருக்கேன். கையா ஆட்டுக்காட்டுக்கு போகும்போது அப்புறம் கண்ணு பண்ணுவாருன்னா அந்த கொம்போடையே வெட்டிட்டு வந்துருவாரு. தேனை கையில் தொடமாட்டாரு. அந்த கொம்போடையே அந்த குச்சி, சின்ன குச்சியில் தான் வைக்கு, மேல் மரத்துல ஏறி அந்த கொம்போடையே வெட்டிட்டு நேராக கொண்டு தோல் வச்சுக்கிட்டு வருவார். நல்லா ஞாபகம் வந்துருச்சு. இப்பதான் எங்க ஒரிஜினல் தேன் கிடைக்குது. எல்லாம் சக்கரை தண்ணி கலந்து இதுதான் தேனுப்பானுங்க. இது இதை கொண்டே பக்கத்துல வச்சா அது கிட்டே வர முடியாது. வானத்துல இருக்கிற நட்சத்திரம் மாட்டுது. நாங்களுமே பூச்சி ஆடு கூட அப்படியே மயங்க என்ன சொல்ல மயக்குது. எனக்கு திகட்டுது தேனு. இது தேனு வந்து நல்ல சுடலமான தேன். தேனு அடர்த்தியான தேனு. இந்த பெருந்தேன்றமே ஆமா, அது தண்ணி மாதிரி அது அவ்வளவு டேஸ்ட் வராது. இந்த கொம்பு தேன் வந்து அவ்வளவு அடர்த்தி, அவ்வளவு ஒரு டேஸ்ட். இது விளக்கெண்ணெய் வர கட்டி கட்டி அருமை. வருஷ கணக்குல வச்சாலும் கை வராத வச்சுட்டா கிடையாது, ஒண்ணு கிடையாது. கல்கண்டு மாதிரி ஆயிரும். ஓஹோ, அப்படியே அப்படியே கல்கண்டாட்டம் ஆயிரும். தெரிஞ்சு போகும், விளைஞ்சிரு தேனு. தேவையா இருக்கும் போது கொஞ்சம் எடுத்து மிளகு நுனிக்கு போட்டு சாப்பிட்டேன்னா நல்லாயிரும். அருமை அருமை. ஓ, மிளகு தேனுக்குள்ள மிளகு, குறுமிளகு நுனிக்கு போட்டு சாப்பிட்டுக்கிறது. போட்டுட்டேன்னா ஊறிட்டே இருந்ததுன்னா கொஞ்சம் ஒழுக்கி நாக்கள் வச்சா போதும். நெஞ்சு சரி இஞ்சு சரி எல்லாம் போயிடும். ஆகாது, பெரிய பெரிய ராட்டா இருக்குமே. இதுதான் வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. இது கிடைக்கிறதே கஷ்டம்தான். அதுவும் கஷ்டம்தான். அதுங்க அது ஏறி அழிக்கணும். அது வந்து வரையிலும் கூட இருக்கும். நாம தெரிஞ்சவங்க ஆளு பண்ணலாம். என்னோட வயசு பலமுள்ள ஆளுக்கு வேணா ஏறி
அழிக்க தெரிஞ்சா அழிக்கலாம், இல்லைன்னா அண்ணாந்து பார்த்துட்டு வேண்டியதுதான். ஒரே பூச்சி ஒத்துனா பூச்சி போற வந்து ஏறிடும். நீங்க தேன் பூச்சி எல்லாம் கொல்ல மாட்டீங்க இல்லையா? தீ வச்சு கொள்றது அந்த மாதிரி இல்ல இல்ல. நீங்க சாமி கும்பிட்டு போய் அத வந்து நீங்க தொட்டாவே அந்த பூச்சி விலகிக்கு. தேன் பூச்சி வந்து சில பேர் எல்லாம் தீய வச்சு கொன்றுவாங்க பாத்துக்கு, நீங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டீங்க. தேன் பூச்சி எல்லாம் கொல்ல மாட்டீங்க. அதான் நீ சாமி கும்பிட்டு போய் அதை மரத்துல ஏறி அது போய் நீங்க சும்மா நம்ம வாய்க்கா தூதுனாவே அக்கண்ட வலைக்கு. சூப்பர் தான். என்ன யானையா? இந்த ஊத்துல இருந்து தண்ணி எடுக்கணுமா? காலையிலயாவா? எத்தனை மணிக்கு? கோட்டம் அப்படி போகுதா மேல நின்றுங்களா? இப்ப இது ஊரம் வரும்போது சும்மா ரெண்டு அள்ளி பயங்கரமா போயிருக்குது. அப்புறம் சோரிட்டு பாக்குற போது சரி யானை நீ போ அப்படின்ட்டு நான் போய் தண்ணி எடுத்து போலான்ட்டு வந்து அஞ்சு மணிக்கு வந்தேன். ஓ, இதுதான் நம்ம டெய்லி குடிக்கிற தண்ணி எடுக்கிறோம். ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொரு குடம்பா ஊருக்குதானா? ஊரு சேமே மழை பெய்யணும். ஓ, மழை பெய்ஞ்சுட்டானா எடுத்துக்கல. இதுலயே இது வடிச்சுக்கிறதா? அப்படியே நினைக்கலாம். ஊத்து இறக்கணும். உங்களுக்கு அதை உட்காந்துக்கா. இல்ல இல்ல, நான் விட மாட்டேன். நீ விட மாட்டேன். நீ விடுறேன். எங்கப்பா சாமி நல்லா உட்காந்துக்கா. கொடுக்குறேன். ஆனா வருமா? அது இங்க வருது. தண்ணிக்கு தண்ணிக்கு வந்துடும். நானுக்கும் போது நீ பயப்படாதண்ணா. எப்படி இருந்தாலும் அப்ப நைட்லயே வருது. ஆனா இல்ல, எனக்கும் கொஞ்சம் தெரியும். நானும் காடு சுத்துறோம் தான். முப்பது ரூபாய் வந்தது இங்க இந்த குட்டைக்கு. இந்த இந்த தண்ணியில தான் வடிச்சு எடுத்துக்கிறதா? குடிக்கிறதுக்கு புலங்கிறதுக்கு எல்லாமே வேற எதுவும் இல்ல. இந்த தண்ணிக்கு ஈடு இணையே கிடையாதுண்ணா. வேட்டி போட்டு வடிச்சு எடுத்துக்கிறது. குப்பை வந்துடும். கண்ணாடி ஏற்றுக்குது போ. அப்புறம் போய் கழுவுறதுக்காகும். கழுவிலாமல கைகள் கழுவிலாமல இதுக்கு இந்த பூசியில் தண்ணி அதுவும் அழுத்தம் கொஞ்சம் எடுத்துக்கிறது குடிக்கிறதுக்கு. இது குடிச்சேனா குடிச்சு பாக்கலாம். எப்படி இருக்குது? அதுதான் தண்ணி வந்து மலையிலிருந்து வடிஞ்சு வர தண்ணி இது. இந்த ஊர் தண்ணி தான் குடிங்க. பயக்கிறது குடி தண்ணி பத்தி என்ன? போதுமா? போதுமல்ல. அருமை. நான் குடிச்சுக்கிறேன் தண்ணிய. நான் குடிக்கிறேன் தண்ணி தான். உள்ள அப்படியே ஐஸ் மாதிரி உள்ள இறங்குது. இது வந்து தொண்டக்க அடி வயசுல இறங்குறது தெரியுது. இந்த தண்ணி வந்து நாங்க குடிக்கிறது இந்த தண்ணி தான் சாமி. இதேதான் இது. அந்த மாதிரி அவங்க அந்த ஊருக்கு இருக்கிறாங்களா? ஆமா. அவங்க இருக்க மட்டும் இங்க குடிப்பாங்க. அவங்க ஊருக்கு போயிட்டா அவங்க கிணத்துல ஊற்றிடுவாங்க. ஆனை குடிக்கிறது எங்க? அதான் கீழே அங்க வான பீயலுக்கு பாத்துக்க. ஆனை பீய ஆனை ரத்தினா நமக்கு தெரியாதா சாமி? ஆனை பீயங்கிற ஆனை ரத்தினா. ஆமா ஆமா. நீ வார, நீ விட்டு போட்டு போயறாத. பயமா இருக்குது. ஓ, இதுலதான் குடிக்கிறதா? கீழே இருக்கட்டே இருக்குது. இது ஆனைக்கு, இது நம்மளுக்கு. அருமை. நிலங்கலம் கொண்டா நான் தோல் தோல் வச்சுட்டு கொடத்த கொண்டானா நான் தோல் வச்சுக்கிறேன்.
நானுக்கு மாட்டவா வர முடியாது சரி ஆனை வந்ததுன்னு என்ன பண்ண சில சைகையெல்லாம் சொல்லித்தரேன் அதை நீ கத்துக்கோ எனக்கு கொஞ்சம் மழை தெரியும் கையா கத்து கொடுத்துக்கிறாரு கொஞ்சம் சொல்லி கொடுக்குற அது மாதிரி பண்ணு ஆணம் கிட்டே வராது மிரட்ட தேவையில்லை வாய் ஊய் நல்லா முடுக்கூடாது ரெண்டு மூணு செய்கி இருக்குது ஆமா அதை கத்தக்கூடாது மிரட்டக்கூடாது முடுக்கூடாது ஆமா அதான் நானும் வந்து ரொம்ப அன்பான இருக்கேன் அண்ணா ஒன்றும் பண்ணாது ஆமா டெய்லியும் என்ன பத்து ஐம்பது குடம் தண்ணி அடிப்பி எடுக்குதே சும்மா நடக்கிறதுக்கு எனக்கு தேன் தின்னதுக்கு இறக்குது தண்ணி வர நிறைய குடிச்சு போற தேனை நிறைய தின்னு வரலாம் எப்படி கிடைக்கும் எழுதுக்கலாம் சோறு அப்போ மூணு நேரம் சாப்பிடுங்க மூணு நேரம் ஒவ்வொரு வட்டம் வேணும் பதினெட்டா அப்புறம் நான் நேத்து தான் பிறந்த அப்படினா பாரு இல்ல பதினெட்டாமா அவருக்கு என்ன நம்ம லைட் எரியுதா நீங்கதான் பாங்காடு ஏறிட்டு வந்துக்கிறீங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் இல்ல அப்புறமா சாப்பிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்பதானே கரை எழுதிட்டு வந்து இலைக்குது பத்து மணி தான் இப்பதானே தேன் சாப்பிட்டேன் ஐயா சாப்பிட்ற என்ன படுத்துட்டீங்க உடம்பு சரியா சரி பழைய ரெஸ்ட் எடு காலை எழுந்து நீஞ்சா அதுக்கு எதுக்கு காலையில் பாவம் நான் நாளைக்கு வரையில மாத்திரம் வாங்கிட்டு வரணும் அது என்னன்னு கேட்டு ப்ரெஷராக தான் இருக்கு கேட்டு மாத்திரையும் டானிக்கும் வாங்கிட்டு வர போயிட்டாரா மறுபடியும் தண்ணிக்கு ஒரு தடவை ஏரியானு இருக்குது இறக்குது அப்புறம் 300 தடவை ஏரியானுங்க என்னண்ணா எங்க போங்க 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 போயிட்டு வாங்க இன்னும் நம்மளால முடியாது கொஞ்ச நேரம் அப்படியே இந்த மரத்தறியில இழப்பாடுறேன்